لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி செய்யதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். செய்யதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே மதீனாவாசிகளில் பேரித்தம்பளம் தோட்டங்கள் அதிகம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களது சொத்துக்களில் அவர்களுக்கு மிக விருப்பமானதாக பைருஹா என்ற தோட்டம் இருந்து வந்தது. பள்ளிவாசலுக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலாகிய மஸ்ஜிதுன் நபவிக்கு மிக அருகில் அது அமைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் உள்ளே சென்று அதன் சுவையான தண்ணீரை அடிக்கடி குடிப்பது அவர்களுடைய பழக்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷையின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது. நீங்கள் என்ன நன்மை செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் மிக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்ற சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே 92வது வசனம் இறங்கியதும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சையதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தங்கள் மீது 92வது வசனமாகிய லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷையின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம் என்ற வசனத்தை இறக்கியிருக்கின்றான். என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது, பிரியமானது பைருஹா என்ற இந்த தோட்டம்தான். அதை நான் அல்லாஹ்வின் பாதையில், அல்லாஹ்வின் வழியில் நான் தர்மம் செய்கிறேன். அதன் நன்மையை, நற்கூலியை அல்லாஹ்விடமே நான் ஆதரவு வைக்கிறேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டப்படி அதை தாங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். அப்போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு பஹின் தாலிக்க மாலுன் ராபிஹுன் தாலிக்க மாலுன் ராபிஹுன், ஆஹா, இது லாபம் தரும் சொத்தாகும், இது லாபம் தரும் சொத்தாகும் என்று இரண்டு முறை கூறிவிட்டு, இது விஷயமாக நீர் கூறியதை கேட்டேன், உம் நெருங்கிய உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொன்னதின்படியே நானும் செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் தன் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 1461வது என் ஹதீஸிலும், சஹீஹ் முஸ்லிம் 998வது என் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, கடந்த சில நாட்களாக குடும்பத்துக்காக வேண்டி ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி நாம் சொல்லி காட்டினோம். அவ்வாறு செலவு செய்வது அவர் மீது எந்த அளவிற்கு கடமை, அந்த செலவு செய்வதற்கான நன்மை என்ன, அந்த செலவு செய்வதற்கான சிறப்புகள் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் நாம் சொல்லி காட்டினோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து மறுமைக்கான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பிரியமானதையும் கூட சில நேரங்களிலே தர்மம் செய்து அதன் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திற்கான பொருள் என்னவென்று சொன்னால், பொதுவாக நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பழக்கம் உண்டு, எதை நாம் வீணாக்கி விட்டதாக நாம் நினைக்கிறோமோ, நாம் இனிமேல் அதை உபயோகப்படுத்த முடியாது என்று நினைக்கிறோமோ, அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து தர்மத்தினுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுவும் கூட சில நேரங்களிலே நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அனைத்துமே நாம் புழங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பொருளாகவே ஆகிவிடக்கூடாது. மாறாக நாம் செய்யக்கூடிய தர்மம், உண்மையான தர்மம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் 92வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றானே, அந்த வசனத்திற்கு ஏற்றவாறு நமக்கு பிரியமானதை, எதை நாம் புழங்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட நமக்கு உகப்பானதை, பிரியமானதை தர்மம் கொடுப்பதுதான் உண்மையான தர்மம் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு சிறந்த மாமனிதர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால்,
அல்லாஹ் சொன்னவுடன் அதை அமல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனுடைய பிரதிபலிப்புதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த தோட்டத்தினுடைய தர்மமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாமும் நம்முடைய செல்வத்திலிருந்து நமக்கு உகப்பானதை தர்மம் செய்து அல்லாஹினுடைய அருளை பெறக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد